காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மகா பிரம்மோற்சவம் நிறைவு விழாவில் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனுக்கு இஸ்லாமியர்கள் மலர்களை தூவிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சக்தி பீடங்களில் முதன்மையாக திகழும் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மகா பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. அது முதல் காலை மாலை வேளைகளில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். நிறைவு நாளான நேற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் லக்ஷ்மி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்மன் எழுந்தருளிய வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பெரிய காஞ்சிபுரம் தர்கா நிர்வாகம் சார்பில் ரோஜா, பன்னீர் போன்ற பூக்களை அம்மன் மீது தூவி மரியாதை செலுத்தியது பக்தர்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அம்மன் கோயிலிலிருந்து புறப்பட்டு சன்னதி தெரு, பேருந்து நிலையம், 4 ராஜவீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மனை காண சுற்றுவட்டார ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் திரண்டிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.